இதற்கு தளபதியும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். ஒரு வழக்கறிஞர் என்றால் அவங்க யாரை வேணாலும் ஜாமீனில் எடுக்கலாம். அவங்க திமுகவில் இருந்தாலும் சரி, அதிமுகவில் இருந்தாலும் சரி, அவர்களுடைய வேலை வந்து வழக்காடுமன்றத்திற்கு சென்று மக்களுடைய பிரச்சனைகளை அங்கே வந்து எடுத்து வைக்கிறது தான். தன்னை நம்பி வரக்கூடிய எந்த கிளையண்ட்ஸ் ஆக இருந்தாலும் அவங்கள வந்து அவங்களுக்காக வந்து வாதாடுவதுதான் அவங்களுடைய வேலை. இதில் வந்து எப்படி வந்து திமுக அதில் பின்னணி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும்? முதல்ல வந்து குற்றம் வந்து முதலமைச்சர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு அவர் விளக்கம் சொல்லட்டும். எதுக்காக ஊடகத்துறையை வந்து மிரட்டணும், இது போடக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு?